சாப்டர் 5 இரு பரிமாண பகுமுறை வடிவியல் பாடத்தில் பயிற்சி 5.1 க்வெஸ்சன் நம்பர் 1 சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஒரு வட்டத்தின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும், அதுக்கு சர்க்கிள் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அது ரேடியஸ் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டச்சஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் ஆரிஜின், எக்ஸ்எச்ஏ வந்து ஆதிபுலியில் மட்டும்தான் தொட்டு செல்லுது. அப்படின்னா அந்த வட்டத்தின் சமன்பாட்டை நம்ம கொண்டு வரணும். இப்போ நம்ம வட்டத்தின் சமன்பாடு கொண்டு வரணும்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வட்டத்தின் சமன்பாடுக்கு ஆரம் கொடுத்துருக்காங்க. ஆரம்னா ரேடியஸ், ஆர் ஈக்குவல் டு 5. என்ன வேணும் நமக்கு? சென்டர் வேணும். சென்டர்னா மையம். மையம் என்ன வேணும்? அதாவது X1, Y1 ஆர் H, K இது வேணால் வச்சுக்கலாம். அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா, X-X1² + Y-Y1² = R². இதில் நமக்கு ஆர் தெரியும், X1, Y1 சென்டர் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த க்ளூவை பயன்படுத்திக்கணும். என்ன க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்எச் வந்து ஆதி புள்ளியில் மட்டும்தான் தொட்டு செல்லுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வேறு எந்த புள்ளியிலையும் தொட்டு செல்லலை, வெட்டியிலவும் செல்லலை அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு வட்டத்தை வரைஞ்சிக்கிறோம். அந்த வட்டத்துக்கு எக்ஸ்எச் மட்டும், எக்ஸ்எச் வந்து ஆதி புள்ளியில் மட்டும்தான் தொட்டு செல்லுது. சப்போஸ் இந்த வட்டம் வந்து வேறு இடத்துல தொட்டுட்டு போணுச்சுன்னா என்ன ஆகும், எக்ஸ்எச்சை தொட்டுட்டு போது ஆதி புள்ளியில் தொட்டு செல்ல. சப்போஸ் ஆதி புள்ளி வழியாக செல்லுது மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா என்னாகும், ஆதி புள்ளி வழியாக செல்லுது இன்னும் எக்ஸ்எச்சில் இன்னொரு புள்ளியிலையும் வெட்டுது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ ரெண்டுமே நம்ம கொண்டு வரணும். ஆதி புள்ளியில் மட்டும்தான் தொட்டு செல்லுது அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அதனால் அது தொட்டு செல்லக்கூடியது வந்து கரெக்டாக அந்த அச்சின் மேலே, ஒய்யச்சின் மேலேயே இருக்கணும். அதுதான் நமக்கு தேவை. இப்போ ஒய்யச்சின் மேலேயே இருக்கிறதுனால இதுக்கு வந்து மையம் வந்து ஒய்யச்சி மேலேயே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது மையம் வந்து ஒய்யச்சின் மேலே தான் இருக்குது. ஒன்று இது மேலே இருக்கலாம், இல்லைன்னா எங்கே இருக்கலாம் அப்படின்னா கீழே இருக்கலாம். மேலேயும் கீழேயும் நம்ம வந்து இருக்கிறதாக எடுத்துக்கிட்டு நம்ம ரெண்டுமே போட வேண்டியதில் ஏதாவது ஒன்று போட்டால் போதும். அதனால் எய்தர் ஆர், இது அல்லது அது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்க போகிறோம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் மேலே உள்ளதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வட்டத்தை, வட்டத்தின் மையம் வந்து ஒய்யச்சி மேலே இருக்கும்னா அது என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, இதோட ஆரம் வந்து 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரேடியஸ். அப்போ இதுலேருந்து ஆரிஜின்லேருந்து அதோட ஹைட் வந்து இது இந்த மையப்புள்ளி வந்து கரெக்டாக ஒய்ஹெச்சில் தான் இருக்கும். அப்போ இது கண்டிப்பாக 0.5 ஒய்ஹெச் மேலே இருக்கனால பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 0 ஒய் ஆக்சிஸில் 5 இதுலையும் இருக்கும். அதே போல் கீழே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா 0-5 கிடைக்கும். ஒன்று மேலே இருக்கலாம் அல்லது கீழே இருக்கலாம். அப்போ எய்தர் ஆர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ரெண்டில் ஒரு ஆன்சர் தான் நமக்கு தேவை. ரெண்டுமே ஆர் போட்டு நம்ம எழுத போகிறோம். அப்போ எக்ஸ்எச் மேலேயோ எக்ஸ்எச் கீழேயோ அது ஆரிஜினை டச் பண்ணுது. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, ரேடியஸ் வந்து 5, இது ரெண்டுக்குமே பொதுவானது. சென்டர் அதாவது மையம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து 0.5 எடுத்துக்க போகிறோம். அதாவது X1, Y1 பதிலாக சென்டர்னா மையம், அதை நம்ம ஃபஸ்ட்டு 0.5 மேலே உள்ளதை எடுத்துக்க போகிறோம். தேர்ஃபோர் என்ன கிடைக்க போகுது, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வட்டத்தின் சமன்பாடு என்ன கிடைக்கும் அப்படின்னா, X-X1 உள்ள இடத்துல 0 போட்டுறோம். அப்போ X-0² + Y-Y1 உள்ள இடத்துல என்ன போட்டுறோம் அப்படின்னா 5 போட்டுறோம். 5² = R உள்ள இடத்துல என்ன போட்டுறோம், 5 போட்டுறோம். இப்போ 5² அப்படின்னு கிடச்சிருது. X-0 தான், அப்போ வெறும் X² Y-5 அது ஹோல் ஸ்கொயர், A-B² வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா Y²-2×Y×5+5² ஈக்குவல்க்கு அப்புறம் என்ன கிடைக்கும்னா அதே 5². இந்த 5² 5² அடிச்சிடலாம். நமக்கு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து என்ன கிடைக்குது, X²+Y²(10-10Y=0) கிடைக்குது. இது ஃபஸ்ட்டு, இது நம்ம ஃபஸ்ட்டு வட்டத்தின் மேலே இருக்குது, வட்டம் வந்து ஆதி புள்ளிக்கு மேலே இருக்குது தொட்டு செல்லுது அப்படின்னா அது மாதிரி எடுத்துக்கிறோம். R=5, சென்டர் வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், சென்டர் 0-5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வட்டத்தின் சமன்பாடு என்ன அப்படின்னா அதே தான். இப்போ வந்து இது X1 Y1 வந்து -5 அதே தான். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, X-X1 பதிலாக 0² + Y-Y1 பதிலாக மைனஸ், அப்போ ஏற்கனவே மைனஸ் இருக்கு, அப்போ +5² = 5² அப்படின்னு கிடைக்குது.
அப்போ இது ஏற்கனவே உள்ள மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்ட் இதையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அங்கே ஒய் மைனஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர், இங்கே ஒய் ப்ளஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ இன்ட்டு ஒய் இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபைவ் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஃபைவ் ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர் ரெண்டும் ஒரே சைனாக தான் அடிக்கலாம், ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் இந்த பக்கமும். அப்போது என்ன கிடைக்கும் ஆன்சர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு டூ ஃபைவ் டென். அப்போ டென் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்குது. இது ஒரு ஆன்சரு, இப்போ இது ஒரு ஆன்சரு, ரெண்டு ஆன்சரையும் நம்ம சேர்த்து ஒரே இதாக எழுதிலாம், இது அல்லது அது அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுற மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எழுதுறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் அதில் மைனஸ் டென், இதில் ப்ளஸ் டென். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் டென், ப்ளஸ் அல்லது மைனஸ் டென் ஒய் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்குது. அப்போ இந்த வட்டம் அல்லது இந்த வட்டம் அப்படிங்கிறது தான் ஆன்சரு. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வட்டத்தின் சமன்பாடு கண்டுபிடிப்பதற்கு இது ஒரு ஈஸியான வழியாக நம்ம போட்டிருக்கிறோம். வட்டத்தை சொட்டு எக்ஸச்சியில் தொட்டு சொல்லுது, இது நமக்கு மற்ற பாடங்களையும் யூஸ் ஆகும். உதாரணமாக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 10வது பாடத்தில் நமக்கு மறுபடியும் இது தேவைப்படும். அதனால் இதை நம்ம இப்பையும் படிக்கணும், அங்கேயும் நல்லா இது மாதிரியான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி போட சொல்லுவாங்க. ஃபார்ம் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதெல்லாம் நம்ம பிற்பகுதியில் பார்க்க போகிறோம். இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.